ஹலோ சில்ட்ரன் ஹாவ் அ நைஸ் டைம் வாட் ஐ am டூயிங் நவ் எஸ் ஐ ஆம் ஸ்பீக்கிங் வித் யூ வாட் வி want டு ஸ்பீக் எஸ் a வேர்ட் இஸ் அண்ட் important to ஸ்பீக் வார்த்தை நம்ம பேசுவதற்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம் அதை கை பல வகையில் பிரித்து வச்சுருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேசுகிற வார்த்தைகள் பேசுகிற வாக்கியங்கள் எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னா அந்த நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இங்கிலீஷ் லாங்குவேஜில் எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் நவுன் நவுன் அப்படின்னா தமிழில் பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் நவுன் இஸ் அ நேமிங் வேர்ட் ஒரு பர்சனோட நேமோ பிளேஸோட நேமோ ஒரு ஐடியாவோட நேமோ இல்லை திங்ஸோட நேமையோ குறிக்கிற அந்த வேர்ட்ஸை தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம் செகண்ட் ஒன் ப்ரோ நவுன் அதை தமிழில் பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் நவுன்க்கு பதிலாக இன்ஸ்டடாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் ப்ரோ நவுன் ஒரு பையனாக இருந்தால் ஒரு வாக்கியம் நம்ம எழுதிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப அந்த பாயோட நேமையோ இல்லை கேர்ளோட நேமையோ நம்ம மென்ஷன் பண்ண முடியாது ஸோ அது அதற்கு பதிலாக நம்ம ப்ரோ நவுன் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அது பாயாக இருந்தால் ஹீ யூஸ் பண்ணுவோம் கேர்ளாக இருந்தால் ஷீ யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா தே யூஸ் பண்ணுவோம் ஸோ ஹி ஷி it, they, இது எல்லாமே pronouns. Third one, adjective. Adjective is a describing word. அது noun டிஸ்கிரைப் பண்ணி வர ஒரு வேர்ட் ஓகேங்களா ஃபோர்த் ஒன் verb அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ எல்லாமே தான் ஓகேங்களா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் சாப்பிட்றது தூங்கிறது eat, sleep, all are verbs. அந்த அப்படிங்கிறது ஃபோர்த் ஒன் ஓகேங்களா ஃபிஃப்த்து ஒன் அட்வட்வேப் அப்படிங்கிறது வினை உரிச்சொல் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வர ஒரு வேர்டு தான் அட்வ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் ப்ரிப்போஷிஷன் அப்படின்னா முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரிப்போஷிஷன் டூ நவுன்ஸ் ரிலேட் பண்ணுற இடத்துல நான் வரும் இட் ரிலேட்ஸ் டூ நவுன்ஸ் ரெண்டு பெயர் சொற்களை இணைக்கும் பொழுது நம்ம ப்ரிப்போஷிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இன் ஆன் அண்டர் பிலோ அபோவ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்போஷிஷன்ஸ் ஓகேங்களா செவன்த் ஒன் கஞ்சக்ஷன் கன்ஜெக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் பட் நெய்தர் நார் இது எல்லாமே கன்ஜெக்ஷன்ஸ் எயித்து ஒன் இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வியப்பிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏதோ ஒரு பிளேஸை பார்த்து ஆ அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஓ மை காட் அப்படின்லாம் சம்டைம்ஸ் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் ஏற்படும் பொழுது அந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நவ் எயிட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்தோம் என்னென்ன நவுன் ப்ரோனவுன் அஜெக்டிவ் வேர்ப் அட்வர்ப் ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன் ஓகேங்களா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இப்போது நாம் அட்வர்பை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊரோட பேர் கிராமர் அந்த ஊர் பேர் என்ன கிராமர் அந்த ஊரில் நிறைய வேர்ப்ஸ் இருந்தாங்க நிறையா வேர்ப்ஸ் கோ வெண்ட் வாக் லேர்ன் சிங் இந்த மாதிரியான நிறைய வேர்ப்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பட் அவங்க எல்லோரும் நிறைய பேர் இருந்தாலும் பட் அவங்கள்ட்ட அந்த ஹாப்பி மிஸ்ஸிங்காக இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்களாம் நம்ம தனிமையாக இருக்கும் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம அலோனாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களாம் அதனால் என்ன பண்ணாங்க எல்லோரும் சேர்ந்து காடு ப்ரேயர் பண்ணுறாங்க கடவுளே இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே அலோனாக ஃபீல் பண்ணுறோம் எங்களுக்கு எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்க உடனே காட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க முன்னாடி வராங்க சரி சொல்லுங்கள் உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு காடு கேட்குறாங்க அப்போது வேர்ப்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் எல்லோரும் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் எங்களுக்கு எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே காட் என்ன சொல்கிறாங்க ஓகே நான் உங்களுக்கு அப்படின்னு ஒரு கிஃப்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிஃப்ட் ஆஃப் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று தரேன் அதுக்குள்ளே நிறையா வேர்ட்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி உங்கள் சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு அட்வை செலக்ட் பண்ணிக்கலாம் அது உங்கள் கூடவே இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு தனிமை அப்படிங்கிற ஃபீல் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை கொடுத்தாங்களாம் இப்போ அந்த வேர்ப்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஓகே நமக்கு ஒரு கிஃப்ட் பாக் கிஃப்ட் பாக்ஸ் கிடச்சிருக்கு ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி நம்மளை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற வேர்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க தனிமை ஃபீல் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இப்போ எக்ஸாம்பிள் வாக்குன்னு ஒரு வேர்பு இருந்துச்சு இல்லைங்களா அது ஸ்லோலி அப்படிங்கிற ஒரு அட்வை எடுத்துக்கிச்சு ஸோ வாக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அதுக்கு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஓகேங்களா அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த ஸ்டோரியிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வேர்ப் நவ் வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் அட்வர்ப்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம அட்வர்பை பற்றி பார்க்க போறோம் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரில் பேர்ட்ஸ் பறக்குது அதுக்கான சென்டென்ஸ் மேலே இருக்குது பேர்ட்ஸ் ஃப்ளை அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா பறவைகள் பறக்கிறது அப்படின்னு அர்த்தம் செகண்ட் பிக்சரை பாருங்கள் அதுக்கு மேலேயும் ஒரு சென்டென்ஸ் இருக்குது பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் ஹாப்பிலி அப்படின்னு எழுதியிருக்கோம் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் ஹாப்பிலி பேர்ட்ஸ் பறக்கிறாங்க பட் எப்படி பறக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக பறக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பறக்கிறாங்க ஸோ அந்த பறக்கிறது அப்படிங்கிறது வேர்ப் அதை மிகைப்படுத்தி சிறப்புப்படுத்தி வருது இல்லைங்களா ஒரு வேர்டு ஹாப்பிலி அப்படின்னு தட் இஸ் அன் அட்வேர்ட் ஓகேங்களா ஸோ பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் ஹாப்பிலி ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வர ஒரு வேர்ட் adverb அப்படின் சொல்லும் ஓகேங்களா first நம்ம verbனா என்னன் தெரிஞ்சுக்கலாம் then adverb பார்க்கலாம் verb first one verb verb அப்படினா தமிழ்ல வினைச்சொல் அப்படின் சொல்லும் verb is a doing word that shows an action an event or a state the verb is the main word in a sentence verb அப்படிங்கிருது நம்ம செய்யிர செய்யில்கள் இதில் ஒரும்ப கஷ்டோலாம் ஒன்னுல்ல நம்ம என்ன செய்யிரமும் அதுதான் verb ஓகேங்களா ஆல்மோஸ்ட் எவ்ரி சென்டென்ஸ் ரெக்வயர்ஸ் எ வேர்ப் எல்லா சென்டென்ஸுமே கண்டிப்பாக வேர்பு இருக்கும் எல்லா சென்டென்ஸ்லேயும் கண்டிப்பாக வேர்பு இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கோ சிங்க் ரீட் ஈட் ரேன் டான்ஸ் ரைட் எக்ஸெட்ரா இப்போ கூட நம்ம என்ன பண்ணிட்ருக்கோம் நான் உங்கள் கிட்டே பேசிகிட்ருக்கேன் இல்லைங்களா ஸோ பேசுதல் தட் இஸ் எ வேர்பு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் லிசன் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ லிசன் இஸ் அ வேர்ப் ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வேர்பான் ஓகேங்களா வேர்ப் அப்படின்னா நம்ம செய்கிற செயல்கள் மட்டும் இல்லை ஒரு என்ன நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறதும் வேர்ப் தான் ஐ நோ அப்படின்னு சொல்கிறோம் நோ இஸ் அ வேர்ப் ஆனால் அது ஒரு செயல் கிடையாது நம்ம செய்கிற செயல் கிடையாது பட் நம்ம இருக்கிற நிலை நமக்கு தெரியும் அப்படிங்கிறது ஐ ஹோப் ஹோப் அப்படிங்கிறது ஒரு செயல் கிடையாது பட் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறத குறிக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான நிலையில் இருக்கிற சொற்களையும் நம்ம வேப் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் அட்வர்ப்

ரேன் அப்படிங்கிறது வேர்ப் ஓடினான் ஓடுறது அப்படிங்கிறது ஒரு செயல் ஸோ ரேன் இஸ் அ வேர்ப் அண்ட் குயிக்லி அவன் எப்படி ஓடினான் ரொம்ப வேகமாக ஓடினான் ஸோ வேகமாக அப்படிங்கிறது ரேனை மிகைப்படுத்தி வர ஒரு வேர்ப் ஐ மீன் சிறப்புப்படுத்தி வர ஒரு வேர்ட் ஸோ குயிக்லி இஸ் அ அட்வர்ப் த அட்விக்லி மாடிஃபைஸ் த வேர்ப் ரன் நெக்ஸ்ட் ஒன் ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அவங்க அழகாக பாடுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ சிங் அப்படிங்கிறது வேர்ப் அதை டிஸ்கிரைப் பண்ணி வர வேர்ட் பியூட்டிஃபுல்லி ஓகேங்களா ஸோ பியூட்டிஃபுல்லி இஸ் அண்ட் தேர்ட் ஒன் ஹீ ஒர்க்ஸ் ஃபாஸ்ட் ஹீ ஒர்க்ஸ் ஃபாஸ்ட் அவங்க ரொம்ப வேகமாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அதோட மீனிங் இதில் ஒர்க் அப்படிங்கிறது வேர்ப் அதை டிஸ்கிரைப் பண்ணி வர வேர்ட் ஃபாஸ்ட் ஓகேங்களா ஸோ ஃபாஸ்ட் இஸ் அண்ட் அட்வர்ப் அண்ட் அட்வர்ப் டிஸ்கிரைப்ஸ் how, where, when or how after an action happens. An adverb describes how, where, when or how often an action happens. Adverb நமக்கு எத்த சொல்ல வருது அப்படினா, அந்த action எப்படி நடக்குது, எங்க நடக்குது, எப்போது நடக்குது, அடிக்கடி எப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவோம் அடிக்கடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ஹவு ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அண்ட் ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் எப்படி அந்த ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட் தான் அட்ப் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வேர் எங்கே அந்த ஆக்ஷன் நடக்குது வேர் அண்ட் ஆக்ஷன் ஹேப்பன்ட் வி பார்க்கு அதுக்கான எக்ஸாம்பிள் வி பார்க்கு த கார் ஹியர் நாங்கள் காரை பார்க் பண்ணியிருந்தோம் இங்கே அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்க எங்கே பார்க் பண்ணியிருந்தாங்க ஹியர் ஸோ ஹியர் இஸ் அன் அட்வ செகண்ட் ஒன் வென் வென் அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு மீனிங் அதுக்கான எக்ஸாம்பிள் ஹீ பிளேடு சாகர் டுடே சாகர் அப்படின்னா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவோம் அவன் அவன் ஃபுட்பால் விளையாடினான் இன்று அப்படின்னு அர்த்தம் அவன் என் எப்பொழுது விளையாடினான் டுடே இன்று

அடிக்கடி அப்படி நடக்கிற விஷயங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க ஃபைவ் பிஎம்க்கு கூப்பிடுவாங்க ஸோ யூஸ்வலா வழக்கமாக நடக்கிற ஒன்று அடிக்கடி நடக்கிற நிகழ்வை சொல்லும்பொழுது நம்ம அப்படிங்கிற ஒரு அட்வர்பை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்பொழுது நம்ம வேர் வென் ஹவு ஹவ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற ஆன்சர் பண்ணுற மாதிரியான அட்வர்ப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் இப்போது நாம் வேர் வென் ஹவ் ஹவ் ஆஃபன் அப்படிங்கிற அந்த அட்வர்பை ஆன்சராக கொடுக்குற கொஸ்டின் வேர்ட்ஸுக்கு என்னென்ன அட்வர்ப்ஸ் ஆன்சராக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் காலமில் அட்வர்ப் டிஸ்கிரைப்ஸ் அப்படின்ட்டுருக்கு செகண்ட் காலமில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வேர் where an action happened எங்கே அந்த ஆக்ஷன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம கொஷினாக கேக்கும் பொழுது இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்குற அட்வர்ப்ஸ் எல்லாமே ஆன்சராக வரும் ஓகேங்களா பாருங்கள் here தேர் இன்சைட் outside இன் அவுட் ஃபார் பேக் அப்ராட் எனி வேர் இந்த மாதிரியான அட்வர்ப்ஸ் எல்லாமே where an action happened அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேக்கும் பொழுது ஆன்சராக வரும் செகண்ட் ஒன் வென் வென் அண்ட் ஆக்ஷன் ஹேப்பண்ட் எப்பொழுது அந்த செயல் நடந்தது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்பொழுது அந்த ரோலை கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஆன்சராக வரும் ஃபஸ்ட் ஒன் இயர்லி நவ் டுடே டுமாரோ சூன் லேட்டர் ஆல்ரெடி எஸ்டர்டே தென் டுநைட் லாஸ்ட் வீக் லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் இது எல்லாமே when an action happened, அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்பொழுது இந்த adverbs எல்லாம் நமக்கு ஆன்சராக வரும் ஓகேங்களா third one, how, how an action happened, எப்படி அந்த செயல் நடைபெற்றது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்பொழுது இங்க கொடுத்துருக்குற adverbs எல்லாமே ஆன்சராக வரும் fast, well, quickly, slowly, badly, quietly, carefully, loudly, happily, gently. இந்த மாதிரியான அட்வர்ப்ஸ் எல்லாமே ஹவ் அண்ட் ஆக்ஷன் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கும்பொழுது நமக்கு ஆன்சராக வரும் ஃபோர்த் ஒன் ஹவ் ஆஃபன் ஹவ் ஆஃபன் அண்ட் ஆக்ஷன் ஹேப்பண்ட் எப்பொழுதெல்லாம் அந்த ஆக்ஷன் நடந்துச்சு எப்பொழுதெல்லாம் அந்த செயல் நடைபெற்றது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்பொழுது இங்கே கொடுத்துருக்குற அட்வர்ப்ஸ் எல்லாமே நமக்கு ஆன்சராக வரும் நெவர் ஆஃப்டர்ன் யூஷுவலி நார்மலி ஆல்வேஸ் ரேர்லி சம்டைம்ஸ் ஜெனரலி இந்த மாதிரியான அட்வர்ப்ஸ் எல்லாமே ஹவு ஆஃபன் அண்ட் ஆக்ஷன் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்பொழுது நமக்கு ஆன்சராக வர அட்வர்ப்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஸ் கோ டு தி டெக்ஸ்ட் நம்ம இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம் பேஜ் நம்பர் எயிட்டி ஒன் எடுத்துக்கோங்க அஸ் லேர்ன் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அங்கே தான் நம்ம அட்வை பற்றி படிக்க போகிறோம் ஓகேங்களா ரெண்டு பிக்சர் இருக்குது ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு பாய் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம் செகண்ட் பிக்சரில் ஒரு பாய் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு காரில் மோதி கீழே விழுந்த மாதிரி அந்த பிக்சர் இருக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாய் அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஹீ ரைட்ஸ் இஸ் பை சைக்கிள் கேர்ஃபுல்லி அவன் அவனோட சைக்கிளை கவனமாக ஓட்டிகிட்டு போனான் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட மீனிங் செகண்ட் பிக்சர் பாருங்க ஹீ ரைட்ஸ் இஸ் பை சைக்கிள் கேர்லெஸ்லி அந்த பையன் அவனோட சைக்கிளை கேர்லெஸ்ஸாக ஓட்டிட்டு போனான் கவனம் இல்லாமல் ஓட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவன் கவனம் இல்லாமல் ஓட்டிகிட்டு போனதுனால தான் அந்த காரில் மோதி அவன் விழுந்த மாதிரி அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா த அபவ் சென்டென்சஸ் டிஸ்கிரைப்ஸ் ஹவ் ஹி ரைட்ஸ் இஸ் பைசைக்கிள் மேலே இருக்கிற இரண்டு சென்டென்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா ஹவ் ஹி ரைட்ஸ் இஸ் பைசைக்கிள் அந்த அந்த பையன் எப்படி சைக்கிள் ஓட்டினா எப்படி சைக்கிளை ரைட் பண்ணா அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்லுது Such words that சச் வேர்ட்ஸ்ரைப்ஸ்ர்ப் ஆர் இந்த மாதிரியான செயல்கள் அதை டிஸ்கிரைப் பண்ணி வர வேர்ட்ஸை தான் நம்ம அட்வீன் சொல்லுவோம் மேலே ரெண்டு பிக்சர் பார்த்து அந்த சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அதில் வந்துச்சு இல்லை கேர்ஃபுல்லி கேர்லெஸ்லி தீஸ் ஆர் அட்வர்ப்ஸ் these ஆர் adverbs. இப்போ உங்கள் கீல கீழே adverb. adverb. வந்து எப்படி எங்கே எப்பொழுது எப்பொழுதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எப்பொழுதெல்லாம் நடந்தது அந்த அண்ட் describes a verb அண்ட் டெல்ஸ் how வென் வேர் அண்ட் how ஆஃப்டன் how ஆஃபன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன்ஸ் எப்பொழுது எங்கே எப்படி எப்பொழுதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் அவங்க டெக்ஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டி ஸ்லோவாக நடந்து போகிறாங்க பட் நான் உங்களுக்கு வேறு பிக்சர் கொடுத்துருக்கேன் ஷீ வாக்ஸ் ஸ்லோலி அவங்க பொறுமையாக நடந்து போனாங்க நடக்கிறது அப்படிங்கிறது ஒர்க் ஸ்லோலி மெதுவாக நடந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஸ்லோலி இஸ் அண்ட் அட்வொர்க் நெக்ஸ்ட் வென் எக்ஸாம்பிள் ஹீ ஜாயின் த டியூட்டி எஸ்டர்டே வென் டிட் ஹீ ஜாயின் த டியூட்டி அவங்க எப்பொழுது டியூட்டியில் ஜாயின் பண்ணாங்க எந்த வேர்ட் நமக்கு ஆன்சராக வரும் எஸ்டர்டே ஸோ எஸ்டர்டே இஸ் அண்ட் அட்வொர்க் நெக்ஸ்ட் வேர் அதுக்கான எக்ஸாம்பிள் ஹீ லுக்டு எவ்ரிவேர் ஹி ஹீ லுக் எவ்ரிவேர் அவங்க எல்லா திசையிலையும் பார்த்தாங்க அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட மீனிங் அதுக்கு நம்ம கொஸ்டின் கேட்குறோம் வேர் டிட் ஹி லுக் அவங்க எங்கெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குறோம் ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக வர வேர்டு இது எவ்ரிவேர் ஸோ எவ்ரிவேர் இஸ் அண்ட் அட்வார் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்பொழுது ஆன்சராக வரும் நெக்ஸ்ட் ஒன் ஹவ் ஆஃபன் அதுக்கான எக்ஸாம்பிள் ஹீ ஏட் பிஸ்க் ட்வைஸ் அந்த பையன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை பிஸ்கட் சாப்பிடுவான் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட மீனிங் ஹவு ஆஃப் அண்ட் டிட் ஹி ஈட் எத்தனை முறை அந்த பையன் சாப்பிடுவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ஆன்சராக வர வேர்டு இது ட்வைஸ் ஸோ ட்வைஸ் இஸ் அண்ட் அட்வர்ப் ஓகே இப்போ நான் சொல்ல போகிற வேர்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது அண்ட் அட்வர்ப் டிஸ்கிரைப்ஸ் வேர்ப்ஸ் அண்ட் அட்வர்ப் எப்பொழுதுமே வேர்பை தான் டிஸ்கிரைப் பண்ணும் An adjective describes nouns. Adjective எப்போடுதும் நாவுனதான் describe பண்ணும். ஓக்கேங்களா? An adverb never describes a noun. Adverb அப்படிங்கரது கண்டிபா நாவுன் describe பண்ணாது verbதான் describe பண்ணும். இதன் அல்லாம் மையின்லோச்சுக்கோங்க. Sometimes we add ly to an adjective to get an adverb. Sometimes நம்ம adjectives குட, அந்த words குட, நம்ம ly add பண்ணும் பொடுது அது adverbா வரும். ஓக்கேங்களா? Just இதன் knowledgeகாக தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ குயிக் அப்படிங்கிறது அஜெக்டிவ் அது கூட நம்ம எல் ஒய் ஆட் பண்ணும்பொழுது குயிக்லி அப்படின்னு வரும் ஸோ குயிக் வந்து அஜெக்டிவ் அது கூட எல் ஒய் ஆட் பண்ணும்பொழுது குயிக்லி அப்படின்னு வரும் ஸோ குயிக்லி இஸ் அண்ட் அட்வ் ஸ்லோ ப்ளஸ் எல் ஒய் ஸ்லோலி ஸ்லோங்கிறது அஜெக்டிவ் அது கூட ஒரு எல் ஒய் நம்ம ஆட் பண்ணும்பொழுது ஸ்லோலி அப்படின்னு வரும் ஸ்லோலி இஸ் அண்ட் அட்வர்ப் இந்த மாதிரியான சம் அஜெக்டிவ்ஸ் கூட நம்ம எல் ஒய் சேர்க்கும்பொழுது அது அட்வாக மாறும் ஓகேங்களா Now, நவ் அண்டர்லைன் த அட்வர்ப்ஸ் நவ் லெட் அஸ் சி சம் எக்ஸசைசஸ் ஓகேங்களா first எக்ஸசைஸ் இது உங்கள் டெக்ஸ்டில் கிடையாது ஸோ ஸ்லைடை பார்த்துக்கோங்க அண்டர்லைன் த adverbs. அட்வர்ப்ஸை நம்ம அண்டர்லைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் த சில்ட்ரன் லவ் டு பிளே அவுட் சைடு பிள்ளைங்க எப்பொழுதுமே வெளியில் விளையாடுறது தான் ஆசைப்படுவாங்க இல்லைங்களா ஸோ இந்த சென்டென்ஸில் எந்த word adverb, கண்டுபிடிங்க பார்க்கலாம் எஸ் அவுட் சைட் சைடு அண்ட் பிகாஸ் அது எங்கே விளையாடுறாங்க அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வர ஒரு வேர்ட் ஸோ அவுட் சைட் இஸ் அண்ட் ஸோ அவுட் சைட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹீ ஸ்விம்ஸ் வெல் அவங்க நல்லா ஸ்விம் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்விம் அப்படிங்கிறது வேப் ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி வர வேர்ட் எது எஸ் வெல் வெல் இஸ் அண்ட் ஸோ வெள்ள அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தேர்ட் ஒன் ஹீ வாஸ் பிளேயிங் அப்டஸ் அந்த பையன் மாடியில் விளையாடிட்டு இருந்தான் அப்படின் சொல்கிற வாக்கியம் இதில் விளையாடுறது ப்ளே அப்படிங்கிறது அப்டஸ் ஈஸ் அண்ட் அட்வ் நெக்ஸ்ட் ஒன் ஷீ ரேன் ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே ஓடிட்டாங்க அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட மீனிங் நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் ஸோ ஆல்ரெடி இஸ் அண்ட் அட்வ் நெக்ஸ்ட் ஒன் ஹீ இஸ் வெரி ரேர்லி லேட் ஃபார் ஒர்க் அவங்க ரேராக தான் ஒர்க்குக்கு லேட்டாக வருவாங்க அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ் ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க விச் ஒன் இஸ் த அட்வ் ஹியர் எஸ் ரேர்லி இஸ் அ அட்வ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் த பேர்ட் ஃப்ளூ இன்சைட் ஸோ இந்த சென்டென்ஸ்லேயும் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க விச் ஒன் இஸ் த அட்வ் ஹியர் எஸ் இன்சைட் அண்ட் அட்வர்ப் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஷீ பாஸ் ஆல்வேஸ் டயர்ட் இன் த ஈவினிங் அவங்க எப்பொழுதுமே ஈவினிங் டைமில் டயர்டாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட மீனிங் விச் ஒன் இஸ் த எஸ் ஆல்வேஸ் இஸ் அண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஷீ ஈட்ஸ் ஸ்லோலி இது ஈஸியான சென்டென்ஸ் இல்லைங்களா ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்லோலி ஈஸ் அண்ட் அட்வ நெக்ஸ்ட் ஒன் தேர் இஸ் எ பிக் செலிப்ரேஷன் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் இங்கே ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட மீனிங் விச் ஒன் இஸ் த அட்வ் ஹியர் எஸ் எவ்ரி இயர் இஸ் அண்ட் அட்வ புக்கை பாருங்கள் அதில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் இப்போது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸசைஸ் வந்து பிக்சர் கொடுத்து அதுக்கான அட்வர்பை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க அது நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ அதை ஃபாலோப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சர்க்கிள் அண்ட் ரைட் த அட்வ்ஸ் சர்க்கிள் அண்ட் ரைட் த அட்வர்ப்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹீ லாஃப்ட் மெரி லீ ஹீ லாஃப்ட்

இந்த சென்டென்ஸில் எது எஸ் சடன்லி இஸ் அண்ட் அட்வ அந்த வேர்டை சர்க்கிள் பண்ணி டேஷில் எழுதிக்கோங்க ஃபோர்த் ஒன் ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் விச் ஒன் இஸ் த அட்வியர் ஹியர் குட் அதை சர்க்கிள் பண்ணி டேஷில் எழுதிக்கோங்க ஃபிஃப்த் ஒன் ஐ ட்ரிங்க் காஃபி ட்ரைஸ் அ டே ஐ ட்ரிங்க்

ஓகேங்களா அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற அட்வர்ப் எதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எடுத்து நம்ம டேஷில் எழுத போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அட்வர்பை ரீட் பண்ணிடலாம் லவுட்லி லவுட்லி அப்படின்னா சத்தமாக அப்படின்னு அர்த்தம் பியூட்டிஃபுல்லி அப்படின்னா அழகாக அழகாக அப்படிங்கிறது அதோட மீனிங் பிரில்லியன்ட்லி அப்படின்னா புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது மீனிங் பிரேவ்லி அப்படின்னா தைரியமாக அப்படிங்கிறது அதோட மீனிங் கன்னிங்லி அப்படின்னா சாதுரியமாக தந்திரமாக அப்படிலாம் நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம வேர்ட்ஸ் பார்த்துட்டோம் அந்த அட்வ எந்த டேஷுக்கு ஆப்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி டேஷை ஃபில் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மை டாக் பாக்ஸ் மை டாக் பாக்ஸ் நாய் குறைக்கிறது எப்படி குறைக்கும் நாய் ரொம்ப சத்தமாக குறைக்கும் இல்லைங்களா நமக்கு பயமாக இருக்கும் நாய் குறைக்கிறத பார்த்தா ஸோ டாக் எப்படி குறைக்கும் சத்தமாக ஸோ அதுக்கான அட்வேப் எது லவுட்லி ஸோ லவுட்லி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் மை டாக் பாக்ஸ் லவுட்லி அந்த வேர்டை பிக் பண்ணி அந்த டேஷில் எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் ஷீ ஒன் த கேம் அதுக்கான ஆப்டான adverb எது பிரில்லியன்ட்லி ஸோ பிரில்லியன்ட்லியை பிக் பண்ணி நீங்கள் அந்த டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க தேர்ட் ஒன் she colored the picture. She colored the picture. கலர் நம்ம எப்படி பண்ணுவோம் அழகாக பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அழகாக அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுற அட்வர்ப் எது எஸ் பியூட்டிஃபுல்லி அந்த வேர்டை பிக் பண்ணி இந்த டேஷ்ல எழுதிக்கோங்க ஷீ கலர்ட் த பிக்சர் பியூட்டிஃபுல்லி ஓகே ஃபோர்த் ஒன் த லைன் ஃபாட் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா த லைன் ஃபாட் டேஷ் த லைன் டைகர் எல்லாமே எப்படி இருக்கும் ரொம்ப பிரேவ் அனிமல்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லுவோம் பார்க்கும்பொழுதே ரொம்ப கம்பீரமான விலங்குகள் அதெல்லாம் ஸோ அவங்களாம் எப்படி ஃபைட் பண்ணுவாங்க ரொம்ப தைரியமாக ஃபைட் பண்ணுவாங்க ஸோ த லைன் ஃபார்ட் பிரேவ்லி பிரேவ்லி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் எ ஜாக்கல் சீட்டட் த க்ரோ ஜாக்கல் அப்படின்னா நரி நரியை நம்ம மென்ஷன் பண்ணும்பொழுதே தந்திரக்கார நரி அப்படிதான் நம்ம சொல்லுவோம் நிறைய ஸ்டோரிஸில் நம்ம அப்படிதான் படிச்சிருக்கோம் ஸோ ஜாக்கல் என்ன பண்ணிடுச்சு அந்த க்ரோவை சீட் பண்ணிடுச்சு எப்படி சீட் பண்ணிச்சு எஸ் கன்னிங்லி கன்னிங் அப்படின்னா தந்திரமாக அப்படி சீட் பண்ணிருச்சு ஸோ கன்னிங்லி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் டேஷ் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம் இங்கே நிறைய பலூன்ஸ் இருக்குது அந்த பலூன்ஸில் வேர்ட்ஸ் இருக்குது அதில் அட் எல்லா வேர்ட்ஸுமே அட்வர்ப் தான் அதில் ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் அஜெக்டிவ் அதை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் நாட் அண்ட் அட்வர்ப் இந்த கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் எது அட்வர்ப் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ரீட் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யூ ரீட் சேஃப்லி ஆல்வேஸ் ஆல்மோஸ்ட் செல்டம் ஆஃப் அண்ட் ஹார்ட் க்ளோஸ்லி ஜென்ட்லி ஒய்ட்லி ஃபாஸ்ட் கண்டுபிடிச்சிட்டிங்களா எஸ் ஹார்ட் இஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் அட்வ கிடையாது அது ஒரு அப்ஜெக்டிவ் ஸோ தட் இஸ் நாட் அண்ட் அட்வ் ஓகேங்களா இதுவரை நம்ம அட்வனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் பட் அட்வர்ப்னால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய வேர்ட் யூஸ் பண்ணுவோம் பட் அதுதான் அட்வெப்னு நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ ரன்னிங் ரேஸ் வச்சு விளையாடுறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்குள்ளே என்ன பேசுவீங்க ஏ அவள் தான்ப்போ ஃபஸ்ட்டு வந்தா அவன் தான்ப்போ ஃபஸ்ட்டு வந்தான் அவன் ஃபாஸ்ட்டாக ஒன்றாப்பா அவன் ஸ்லோவாக ஒன்னாப்பா அப்படிலாம் நீங்கள் பேசிக்கிறீங்க இல்லைங்களா பேசுவீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க ஸோ அந்த ஃபாஸ்ட் ஸ்லோ எல்லாமே தான் பட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுதான் அட்வன்னு நமக்கு தெரியாது நமக்கு ஈஸியான ஒரு கிராமர் தான் அதனால் கஷ்டம்னு நினைக்காதீங்க அண்டு உங்கள் புக்லேயே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபாலோ அப்பாக பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்கள் டிக்ஷனரியில் பாருங்கள் நிறைய வேர்ட்ஸ் அட்வர்ப்ஸ் இருக்கும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி பாருங்கள் அண்ட் டெய்லி லைஃப்பில் ட்ரை டு யூஸ் த அட்வர்ப்ஸ் ஓகேங்களா அட்வர்பை டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் பேசுங்க அந்த மாதிரியான வேர்ட்ஸை தேவைப்படும் பொழுது அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஐ ஹோப் யூ ஆர் ஆல் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ஹாவ் அ குட் டே தேங்க்யூ